வணக்கம். பாலினி சமையல். இன்றைக்கு நான் எலுமிச்சம்பழம் ஊறுகாய் செய்து காட்ட போகிறேன், அதாவது தேசிக்காய் ஊறுகாய். இதில் நான் 10 தேசிக்காய் எடுத்துருக்கிறேன். எங்களோட வீட்டு தேவைக்கு செய்கிறதுக்காக வேண்டி தான் எடுத்துருக்கிறேன். கூட வேணும்னா நீங்கள் கூட செய்யலாம். 10 தேசிக்காய் இப்படி தான் இந்த கலரில் தான் இங்கே கிடைக்கும். இப்போ நீ இந்த 10 தேசிக்காய் 2 மேசக்கரண்டி தூள் படுத்துருக்கிறேன். இது வந்து 80 கிராம் வரும். மஞ்சள் தூள் 1 மேசக்கரண்டி 20 கிராம் வரும். 1 மேசக்கரண்டி வெந்தயம் 25 கிராம் இருக்குது. செத்தல் மிளகாய், காஞ்ச மிளகாய் நான் 15 எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு உரப்புக்கு ஏற்ற மாதிரி எடுங்க, கூட்டி குறைச்சி எடுக்கலாம். நான் 15 மிளகாய் எடுத்துருக்கிறேன். 15 கிராம் வரும் இது. இப்போ எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் வாங்க. அடுப்பில் ஒரு சட்டி வச்சுட்டு இந்த வெந்தயத்தை கொஞ்சம் சூடாக்குவோம். இந்த நெல்லிய சூட்டில் வறுத்தப்போம். இப்போ கொஞ்சம் கலர் மாறு மட்டும் வருங்க. இந்த வெந்தயம் கலர் மாறி வறுபட்டு ஆற விடுவோம். இப்போ இந்த காஞ்ச மிளகாய் சின்ன சின்ன உடச்சி வச்சுக்கிறேன். இதையும் போட்டு வறுப்போம் மெல்லிச சூட்டில். இப்போ இந்த மிளகாயும் வறுப்பட்டுட்டு இப்போ இந்த வெந்தயத்தோட சேர்த்து மிளகாயும் ஆற விட்டுட்டு இப்போ இந்த செத்த மிளகாய் வெந்தயம் வறுத்தாச்சு. இதை ஆற விட்டுட்டு இதை தூளாக வந்து கிரைண்டரில் பொடி பண்ணுவோம். நான் இந்த தேசிக்காயை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி துடைச்சி தண்ணி இல்லாமல் நாலாக வெட்டி இருக்கிறேன் பாருங்கள். இப்படி நல்லா கிளிக்காமல் இப்படி 4 துண்டாக இப்படி வெட்டியிருக்கிறேன். இது மாதிரி வெட்டிக்கொள்ளுங்க 10 தேசிக்காய். ஊற்றல் கிடச்சதுன்னா உங்களுக்கு நல்லா அதை பார்க்கவும் தெரியும். உப்பு அல்லது ஊறுறது இப்படி ஒரு போத்தல் வந்து எடுங்க. வெந்தயம் மிளகாய் அடித்தாச்சு. இதையும் போட்டு இதையும் ஒரு பாத்திரத்துக்கு இந்த மஞ்சள் தூள் அதையும் இதோட போடுங்க. எல்லாத்தையும் ஒன்றா இப்படி கலந்து விடுங்க. எல்லா மிளகுமே நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும். கண்டதுகளையும் போட்டு இதண்ட வேணாம். இது வந்து இவ்வளவுமே அந்த தேசிக்காய் ஊறுகாய்க்கு காணும். அந்த ஒவ்வொரு ஊறுகாய் ஒவ்வொரு விதமாக செய்கிறது. இது இப்படி தான் நீங்கள் செய்து பாருங்கள். நல்லா தேசிக்காய் ஊறுகாயோட டேஸ்ட் அப்படியே இருக்கும். இந்த தேசிக்காய் உவண்டா எடுத்து இதுக்குள்ளே எல்லாத்தையும் எல்லா தேசிக்காய்க்கும் படுற மாதிரி இப்படி வையுங்கோல்ல நல்லா இதண்டிட்டு இப்படி அமர்த்தி இப்படி வைங்க. இதை எடுத்து இந்த போத்துக்குள்ள மெல்லமாக வைங்க. அதே மாதிரி எல்லா தேசிக்காயும் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய், இந்த வெந்தயம் எல்லா தூளும் சேர்த்து தேசிக்காய்க்குள்ள நல்லா அமர்த்திட்டு அப்படியே இந்த போத்தலுக்குள்ள அப்படி வையுங்க. கணக்காக வந்தது எல்லாத்துக்கும் வைக்கக்கூடியதாக நான் இப்போ போத்துலாம் இங்கே பார்த்தா தெரியும். இப்படி போத்தில் எல்லாத்தையும் அமர்த்தி வச்சுருக்கிறேன். இதை நீங்கள் நல்லா இறுக்கி மூடிட்டு உங்களோட வீட்டில் எங்கே நல்ல வெயில் படுதோ அந்த இடத்துல ஒரு 4-5 நாளுக்கு பிறகு எடுத்து பார்ப்போம். அதுக்கு பிறகும் இதுக்கு தேசிக்காய் புளிஞ்சு ஊற்றணும். 4-5 நாளைக்கு இப்படியே வைங்க. நல்ல வெயில் படுற இடமா பார்த்து வைங்க. உங்களோட வீடுகளில் இங்கே வெயில் கூட இருக்கா வெக்கையாக இருக்கிற இடத்துல வெயில் பிடிக்கிற இடத்துல இதை ஏ வைங்க. இப்போ இதை 5 நாளைக்கு பிறகு இப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இந்த அச்சாறு நான் 6-லேருந்து இப்போ 7 நாள் ஆயிட்டுது இந்த போத்துலுக்க போட்டு வச்சு. இப்போ இதுக்கு நாங்கள் ஒரு 10 தேசிக்காய் திருப்பி சாறு புளிஞ்சு விடணும். இதை பாருங்கள், நான் கொஞ்சமாக குளிக்கி விட்டு வெயில் படுற இடத்துல வச்சேனான் இப்படி வந்திருக்கு. இப்போ நாங்கள் ஒரு 10 தேசிக்காயோட சாறு இது கொஞ்சம் மூடுற அளவுக்கு இப்போக்கு விழ போகிறேன். இப்போ இந்த தேசிக்காயை புளிஞ்சு எடுப்போம். இப்படி எல்லா தேசிக்காயோட சாறையும் புளிஞ்சு எடுப்போம். இப்போ நாங்கள் இந்த புளிஞ்ச சாறை இதுக்குள்ளே ஃபுல்லாக விடுவோம். பாருங்கள், இந்த
அச்சார் மூடுற அளவுக்கு இந்த தேசிக்காச்சார் வந்துட்டு இதையும் இப்போ மூடிட்டு இன்னும் ஒரு அஞ்சாறு நாள் வச்சு எடுப்போம். ஆனால் கிடைக்க கிடைக்க இங்கே குலுக்கி குலுக்கி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி குலுக்கி குலுக்கி அடிக்கடி குலுக்கி குலுக்கி விடுங்க. நல்ல வெயில் படுற இடத்துல தான் வச்சேன் நான். இப்படி குலுக்கிட்டு இங்கே இன்னும் ஒரு அஞ்சு நாள் கழித்து பார்ப்போம். நாங்கள் இப்படி இருக்கணும். எனக்கு இந்த தேசிக்காக்கு அஞ்சு நாள் காணாமல் இருந்தது. வெயில் பத்தாதபடியாக கொஞ்சம் கூட நாள் வந்துட்டு இப்போ இந்த தேசிக்காய் நான் வந்து இப்போ 10-12 நாள் ஆயிட்டது. இதை நான் ஒவ்வொரு நாளும் எடுத்து இப்படி குலுக்கி குலுக்கி நான் இதை இப்படியே வச்சிருக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்படி ஒவ்வொரு நாளும் எடுத்து இப்படி குலுக்கி குலுக்கி இப்படி இந்த போத்துலேயே வச்சேன். மற்ற வெளிநாட்டில் வெயில் குறைவு, அப்போ நான் இங்கே இந்த கீட்டருக்கு மேலே தான் வச்சேன். நான் ஜன்னலுக்கு பக்கத்தில் கீட்டருக்கு மேலே வச்சு இது 10-12 நாள் இதில் இப்படி இருக்குது. இதை ஒருக்க இனி திறந்து பார்ப்போம். மற்றதை காயை விட்டு நான் எடுக்கலை, இந்த விதமாக செய்திருக்கிறேன். இப்படியும் நீங்கள் செய்யலாமண்டு வெளிநாடுகளில் வெயில் இல்லாத இடங்களுக்கு இப்படியும் நீங்கள் ஒரு உருவா போடலாமன்றத ஒரு உதாரணத்துக்கு தான் இதை நான் உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன். இதை ஒருக்கா திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பாருங்க எவ்வளோ வடிவாக அவிஞ்சு நல்ல இதாக வந்திருக்கு. இப்போ நான் திறக்கவே இல்லை, இந்த 10 நாளும் நான் திறந்து பார்க்கல, இப்போ தான் முத முத திறந்து பார்க்குறேன். பாருங்கள் இவ்வளோ அழகாக அவிஞ்சு வந்திருக்கு. இப்போ காய வச்சு தான் தேசிக்காய் செய்யணுமென்று இல்லை, இப்படியும் இப்படி செய்யலாமண்டு தான் நான் இந்த வீடியோ போடுறேன். இப்போ பாருங்கள் இப்போ வெளியே எடுத்து பார்ப்போம் அப்படி இருக்குண்டு டேஸ்ட். இதுக்கு நீங்கள் அப்படி மரக்கரண்டி அப்படி அதுகள் தான் பாவிக்கணும், எல்லா கரண்டியும் பாவிக்காதீங்க. பாப்போம் நாங்கள் ஒரு இதை வெளியே எடுத்து பாருங்கள் இவ்வளோ அவிஞ்சு நல்ல வடிவாக வந்திருக்கு. இப்படித்தான் இருக்கணும் ஊறுகாய், நல்ல வாசமாகவும் இருக்குது. இப்போ நீங்கள் காயை வச்சு தான் தேசிக்காய் ஊறுகாய் போடணும்னு இல்லை, இப்படியும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், நல்ல சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள் நல்ல சூப்பராக நல்ல அவிஞ்சு நல்ல வடிவாக வந்திருக்கு. வெளிநாட்டில் வெயில் இல்லாத இடத்துல இப்படியும் செய்யலாமண்டு ஒரு உதாரணத்துக்கு இந்த ஊறுகாய் உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன். இதில் பல விதமாக செய்யலாம். இப்படியும் இந்த முறையிலும் உங்களுக்கு செய்து பார்த்து இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.